என்ன புதையல இல்லடா உண்டுடா ஏய் நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான் அவன்கிட்ட இருந்தே வந்திருக்கோம் இரு விசாரிக்கிறேன் ஏ பெரியசாமி என்னங்க ஐயா துணி எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லா துணியும் கரெக்டா இருக்கு நல்லா எண்ணி பாத்துக்கடா அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன் என்னன்னா மடைய நினைச்சீங்களா பாத்தியா மடையன் நினைச்சேன்னு கேக்குறான் என்ன திமிர் இருக்கும் தூக்கி விட்டுறா என்ன இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருடா என்னடா செந்தில் நினைச்சு பார்க்கவே முடியலடா கோலி கோபால் வரானா இப்ப பாரு ஒரு விளையாட்டு பண்ணுவோமா என்னடா சும்மாரு என்னப்பா அனே ஒரு பொண்ணு கிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா ஆஹா காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது நாம போய் காப்பாத்துவோம் என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதம்மா நான் இல்ல என்ன தோல் எரும மடு மாதிரி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு மணி எரும நாய்க்கு மாட்டீங்க அதான் தோல் அந்த மாதிரி இருக்கு டேய் இடத்த காலி பண்ணுங்கடா போங்கடாண்ணா இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க நீ வாம்மா உன்னை நான் காப்பாத்துறேன் சரி கோழி கோபாலே ஏண்டா காளி பசங்களா திட்டம் போட்டே என்ன கலாட்டா பண்றீங்களா இருங்கடா நேரம் கிடைக்கட்டும் உங்களை கொடைஞ்சிடுறேன் நடைய பாரு நட்டோ களி மாறி டே விளையாண்டது போதும் முதல்ல உன் ட்ரெஸ் மாத்து என்னடா கிண்டல் பண்றீங்களா உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா என்னென்ன கொங்கா பெண் நினைச்சீங்களா இன்னைக்கு இதோட தான் வரப்போறேன் நடடா நடங்கடா என்னம்மா எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்த அடிக்கிற பசிச்சு அழுகுது வர்ற வருமானம் கால் வைத்து கஞ்சி கூட பத்தல இதுல பாலுக்கு நான் எங்க போவேன் அதுக்கு தான் ரெண்டு அடி அடிச்சேன் டேய் அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பாடுங்கடா டேய் நான் பாடுறேன்டா பாடு ஆரிரரோ ஆரரோ ஆரிரரோ ஐயோ செந்தில் உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன் சொல்ற எப்படியும் மேல தானே போற இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க இவர்றா நான் ரொம்ப மானஸ்த ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வ இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன் என்ன சீதா பரிசுங்கெல்லாம் படிச்சிருக்கியா ஏன் சீதா படிச்சிருக்கான்னு தானே கேட்டான் இவனை பிடிச்சிருக்கான் கேட்டான் இப்படி தான் ஊரிய துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய ஊரே சிரிக்குதே சிரிக்கிறாங்களா ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்கிறோம்னு போய் சொல்லுமா வாய முடியா என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது எல்லாம் இவனால வந்தது உன்ன யார பேச சொன்னது எனக்கு அவமானம் போச்சு நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன் நான் போய் கயிறு வாங்கிட்டு வரதா என்ன ஒளிஞ்சு இருங்க ஒண்ணு செய்வோமா என்ன துஷ்டிய கண்டா தூர வளவுன்னு சொல்லிருக்காங்க விளைக்கிறோம் ஏய் நாய்க்குள்ள முதல் ஏறட்டும்டா என்ன சொன்னாரா
ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுதுறா என்ன எழுதாட்டி என்ன வீட்டோட கடடா நாயேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதுன்னு கேப்பாரு. என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? இந்த வருஷம் வாத்தியாரே வரல, நம்பிட்டாரு. விடுங்கடா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் படிப்புமா இல்லையங்கறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம எல்லாம் சினிமாவுக்கு போறோம். நீங்க ராம கூட்டிட்டு வந்திருக்க, நான் போய் டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் வாங்கிடுடா. ஐயோ, டிக்கெட் எடுக்கிற என் காசுல அதனடா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கடா அடிக்கிறா? ஏய், ஏதாவது பேசுறே அருணாகரால அறுத்து அடிப்பேன். விடுங்கடா, போடா. சரி, நீங்க சொன்னீங்கல விட்டு போறேன். ராமு தானோ உள்ள இருக்கான், கூப்பிடு. எப்படா கூப்பிடுறதே? ராமுனு இது கூட தெரியாது. என்ன மாட்டி விட பாக்குறிய? அவங்க அப்பா என் குரலை தெரிஞ்சுக்கிட்டு வந்து குரலைய கடிச்சு துப்பிடுவார் தெரியுமா? நான் கூப்பிடுறேன். சீக்கிரமா. உங்க அப்பா வீட்டுல இல்லையே? இல்ல. அப்பா வாடா, போலாம். எங்கடா சினிமா? சினிமா சரகா வரலண்டா? ஏற்கனவே செந்தில டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு. வேணாடா, எங்க அப்பா வந்தா. சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல? கூற சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு உங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிற ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கிட்ட வச்சு கொடுத்தாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நாலு எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, மூணு போதும்ன்னு. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே. என்ன ஏண்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான் உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுறா அடுறா சூப்பாடா. ஏ மனோகரு, என்ன இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்துருந்தாருன்னா வரவங்க போறவங்க கையெல்லாம் புடிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய புடிச்சு பாத்துருக்கலாம். நாலு செருப்படியும் வாங்கி இந்தாங்க காசு. யாராவது காசை வாங்கினீங்க இதாலே மண்டை உடைச்சிருவேன், ஜாக்கிரதா. அண்ணே காத்தடிச்சுக்கலாம், காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு, இப்படி வர்ற காசை வேண்டாம். நீ என்ன எப்படி கடனை கட்டுவேன்? அதானே அஞ்சு காசு பத்து காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்ச? உங்க அப்பாவும் பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பாவும் லோன் கட்டாரு, தரம் தான். அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே? கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு? வெளியே போங்கடா, வெட்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டோம். வீணாம்மா வீணாம்மா, முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி, மூச்சு நிறுத்தினா செத்துல போயிருவேன், அப்புறம் எங்க பேசுறது? சீத்தம்மா பாசு கொஞ்சிருங்க. இரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். படிச்சிருப்பான், பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? இது என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். விடுவானா? புடிங்கிட்டன்ல. புக்ஸையா கடலை மிட்டாய? நல்ல அப்பா சொல்லு. உங்களை இல்ல. என்னடா இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தை சொன்னேன், இதைத்தான சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க எங்க? நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அறிவு கிட்ட வைக்கலா, இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏண்டா மிரண்டு ஓடுறீங்க? நாங்க எங்கட மிரண்டு ஓடுறோம், நீங்க மிரண்டு ஓட வைக்கிற? இத பாரு, இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த ரப்பர் பால் எடுத்து வாயில அப்பி வச்சிருக்கா? அப்ப நான் பேச முடியாதே. அதுக்குதான் அப்புறம் அது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்பி விடுங்கடா. சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸ் மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ
எப்படி 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 சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி படணும் பாடு சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து அவட அண்ணன் பொண்ணாச்சே உங்ககிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது குடுத்தாரா குடுத்தாரே எந்த கண்ணத்துல குடுத்தாரு எந்த கண்ணத்துல எங்க வந்தீங்க வேற ஒண்ணு இல்லடா தூணெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்க வந்தான் நீ எங்கட வந்த நான் அதுதான் வந்தேன் ஆமா பெரிய இன்ஜினியர் சீத்தாவை காணமாடா டேய் காதலுக்காக முதல் முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான் தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா அங்க ஏழு நாய் கடை கடிச்சுடும் அடிச்சா என்னடா இடுப்பு சுத்தி ஏழு ஊசி ரெண்டு கடி வாங்கிட்டு போய ஏய் இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க அருணாகர அறுத்தடிப்பு ஆமா நான் அவனா கொண்டாச்சேன் சரி விடுங்கடா ஏய் சீதா வருதுடா வந்துகிட்டு இருக்கு சீதா எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா சீதா உனக்காக ராமு அறிவுக்கிற மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான் அதை சொல்லத்தான் இங்க வந்தோம் என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாதே அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு உனக்கா காத்துக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் போயிருவில்ல நம்ம பெரிய மகன் எடுத்துட்டு போடா ஏய் வாடகை காசை வீட்டுல வந்து கொடுத்துறா ஏய் உங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கி கடன் நடத்துறாரு தெரியுமில்ல அவங்க வீட்டுல கொடுக்க சொன்னா அறிவு விட்டவனே அங்க போய் பஸ் மாறிக்கலாம் ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கேன் என் வேதனை புரியா பேசுறா வேதனையா மறுபடியும் உங்க அப்பா பில்டால அடிச்சாரா அது இல்லடா பஸ் வர நேரம் ஆச்சு இன்னும் காணுமே என்னத்த காணுமே டே அருணாகர் தெரிஞ்சுகிட்டு தெரியாம கேக்குறிய காலேஜுக்கு போற சீதா வந்து காணுமே உட்காங்கடா ஆ ஒண்ணா கோரஸ் படிவீங்களே பறக்காதரா வந்துரும் பஸ் வந்துச்சுடா வந்துகிட்டானே இருக்கு வாங்கடா வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி ஒரு முக்கியமான நாள் வர வேண்டிய இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா ஏற்கனவே நான் லேட்டு அண்ணனுக்கு தாகமா இருக்கு போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா அதெல்லாம் வேண்டாம் தம்பி தம்பி ரொம்ப நேரமாச்சு நான் வரட்டுங்களா சாப்பிட்டு என்கிட்ட பாட்டில குடுக்காம போயிட்டாரா என்ன தம்பிகளா என்ன அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன் உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா வண்டியை நிறுத்தி வைக்கிறேன் ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சாருல அதான் அதான் உலகம் ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது என்ன தலைவரே கவனிப்பு இல்லையா என்ன சொல்ற இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன் ஒரே தாகமா இருக்கு தாகமா இருக்கா போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ அட என்னப்பா என்ன நொண்ணப்பா வண்டி ரெடிப்பா நீ போப்பா ஏய் சீதா உட்கார இடம்டா அத தொடடா ஏண்டா பஸ் வேற போயிடுச்சு சீதாவை காணோம் அதானே என்ன நொண்ணானே பஸ் டிரைவர்ட்ட வாங்கன ரெடியா இருக்கு நம்ம தான சொன்னோம் ஏய் அவன் பேசுனா என்ன அடிக்குறா விழுந்து கடிச்சு விடுங்க கடிச்சு விடுவியா போ வச்சுக்கலாத நாயி டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சீதா வண்ணம் காணும் என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒருவேளை காலேஜுக்கு லீவ் போட்டிருக்குமா என்னவா எதுக்கு நான் போய் பார்த்து சொல்லாத செய்ய ஒரு நாள் பாக்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது இவனுக்கு நம்மள அங்க காணணும் ராமு வருத்தப்பட மாட்டான் அவன் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டான் அங்க தீர்ப்பு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க சீதா துடிச்சுக்கிட்டு இருக்கா ராமு விடுதலையான சந்தோஷ செய்தி முதல்ல சீதாவுக்கு சொல்ல வேண்டாமா அதுக்கு தான் இங்க வந்தோம் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது அப்படிங்களா
அது வந்துங்க ஆயிரம் பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு மெய் சொன்னா அந்த கல்யாணமே நின்னு போயிருந்தா பாவம் இல்லடா. அந்த பையன் ஏதோ சொல்ல வரான், அதையாப்பா தடுக்கிற. தம்பி நீ சொல்லுப்பா. அப்ப புறப்படுறீங்களா? என்ன குறைச்சு பாருங்க, பழத்து தோசை என்ன பண்ண சொல்ற? என் நிலைமை புரியாம பேசாதீங்கடா. என்ன கதை சாத்திட்டா மீனா காலையில நான் என்ன பண்றீங்க? குசு குசுன்னு சத்த ஒண்ணு கொஞ்சம் மொத்தம் ஒண்ணு தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை.